எடுத்துக்காட்டு 2.36 300க்கும் 600க்கும் இடையே 7 வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது என்னன்னா கூடுதல்னு சொல்லிட்டாவே நம்ம எஸ்என், ஏன்னா கூடுதல் சொல்லிட்டு கொடுத்துற வரிசையில் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டா எஸ்என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்னன்னா இவங்க சொன்ன ஒரு கண்டிஷன், 300க்கும் 600க்கும் இடையே 7 வகுப்படும் இயல் எண்களுடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன நம்ம 300க்கும் 400க்குன்னா இடைப்பட்ட அந்த 7 வகுப்படும் எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன 300, இப்போ 300 வகுப்படும் 7 வகுப்படுமா நம்ம செக் பண்ண போகிறோம். 300 வந்து நம்ம 7 டிவைட் பண்ணுறோம். இப்போ 7 டிவைட் பண்ணும்போது 30 எடுத்துக்கணும். 30 எத்தனை ஏழு இருக்குன்னா மூவியில் இருந்து 4 7 28 4 7 28 30 28 கழிச்சா 2, அடுத்து 0 இருக்குன்னா 20, 20 எத்தனை ஏழு இருக்குன்னா 7 7 14 கழிச்சா மீதி என்னென்னா 6. இப்போ மீதி 6 இருக்குது. அப்போ என்னென்னா 300 வந்து ஒரு 7 வகுப்படும் எண் இல்லை, ஏன்னா மீதி 6 இருக்குது. அப்போ என்னென்னா 300 6 கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா 294 இது இருக்குது. 294 என்னென்னா 300 விட கம்மியான 7 வகுப்படக்கூடிய எண் என்னதுன்னா 294. நம்ம தான் 300க்கும் 600க்கு இடையில கிடைக்கும், 300 விட அதிகமானது. அப்போ என்ன நம்ம 7 வகுப்படும் எண் சொல்லும்போது 7 கூட்டிக்கிறோம். 7 கூட்டும்போது என்னதுன்னா 301. அப்போ என்னன்னா 300 விட அதிகமாக 7 வகுப்படக்கூடிய எண் எதுனா 301 தான். இப்போ 301, இப்போ 301 7 கூட்டிட்டா 308, அடுத்து 7 கூட்டிட்டா 315, அப்படி போயிட்டே இருக்குன்னா அடுத்து என்னன்னா 600க்குள்ளே சொல்லிட்டாங்க. அப்போ 600 நம்ம 7 டிவைட் பண்ணுறோம். இப்போ 7 டிவைட் பண்ணும்போதுன்னா 6 7 இல்லை 60 எத்தனை ஏழு இருக்குன்னா 7 7 40 8 7 56 கழிச்சிட்டா மீதி என்னன்னா 4 40000 0 இருக்கு 40000 40 எத்தனை ஏழு இருக்குன்னா 7 35 5 7 35 கழிச்சிட்டா மீதி என்ன 5. இப்போ மீதி 5 இருக்குது. இப்போ என்ன 600 வந்து ஒரு 7 வகுப்படும் எண்ணெய் கிடையாது, ஏன்னா மீதி 5 இருக்குது. இங்கே இந்த இடத்துல 0 வந்துருது, அது 7 வகுப்படும். இப்போ என்ன மீதி 5 நம்ம கழிச்சிருக்கோம். 600 5 கழிச்சிட்டு அவங்க என்னன்னா 595 தான் இருக்குது. 595 இப்போ 6க்குள்ளே 600க்குள்ளே லாஸ்ட்டாக 7 வகுப்படும் எண் எதுனா 595 தான் இருக்குது. ஏன்னா 600க்குள்ளே சொல்லும்போது நம்ம 595 மட்டும் எடுத்து முடிய போகுது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்னென்னா நம்ம மீதி கழிச்சிட்டு நம்ம வரும்போது 294 தான் இருக்குது. ஆனால் வந்து 300 விட அதிகம் சொல்லும்போது நம்ம 7 கூட்டிக்கிறோம். 7 கூடும்போது 301 7 வகுப்படக்கூடிய எண். இப்போ இந்த இடத்துல என்னன்னா 595 இருக்கா. இப்போ 600க்குள்ளே லாஸ்ட்டாக 7 வகுப்படும் எண் எதுனா 595. இப்போ 595 நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம எஸ்என் கண்டுபிடிக்கிறோம். எஸ்என் கண்டுபிடிக்கணும்னா எஸ்என் கண்டுபிடிக்கிற ரெண்டு ஃபார்முலா, எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ பிளஸ் எல். இன்னொரு ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு டி. இதில் என்னதுன்னா கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசி உறுப்பு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஃபார்மலைஸ் பண்ணுறோம், கடைசி உறுப்பு கொடுக்காத பஸ்ஸில் செகண்ட் ஃபார்மலைஸ் பண்ணுறோம். இதை கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க 595. இப்போ கடைசி உறுப்பு கொடுக்கும்போது எல் எல் கொடுத்துருக்காங்க, அதனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ பிளஸ் எல், இந்த ஃபஸ்ட் ஃபார்மலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன இப்போ எல்லாமே எடுத்து எழுதலாம். ஏவோட ஏன்னா முதல் உறுப்பு என்னது 301, அடுத்து லாஸ்ட் உறுப்பு என்னது எல் ஈக்குவல் டு என்னதுன்னா 595, கடைசி உறுப்பு 595. அடுத்து என்னென்னா நம்ம டி கண்டுபிடிக்கிறோம். டி சொல்லும்போது என்னன்னா இரண்டாவது உறுப்பு வந்து முதல் உறுப்பு கிடைக்கிறோம். 308 301 கழிச்சா என்னன்னா நமக்கு 7 கிடைக்கும். இப்போ டியோட மதிப்பு 7. நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தேவை என்ன என்ன இருக்கான் என் இங்கே கொடுக்கல எத்தனை உறுப்பு சொல்லப்போ என் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ என் ஈக்குவல் டு என் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். என் ஈக்குவல் டு எல்னா என்னது எல் வந்து 595, அடுத்து மைனஸ் ஏ வந்து 301 பை என்னதுன்னா டியோட வேல்யூ எத்தனை 7. இந்த இடத்துல எடுத்து ப்ளஸ் பண்ணுறோம், 1 ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்னதுன்னா 595 301 கழிக்கிறோம். இப்போ 595 301 கழிச்சிட்டு 5 1 கழிச்சிட்டு 4, 9 0 கழிச்சிட்டு 9, 5 3 கழிச்சிட்டு 2, 294 பை 2. இதுக்கு 595 301 கழிச்சிட்டு 294 பை 1 பிளஸ் 1 இருக்குது. இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஒரு 7 7 இங்கே 29 எத்தனை ஏழு இருக்குன்னு பார்க்குறோம். மொபைல் இருந்து 4 7 28 மீதி 1 14000. 14 எத்தனை ஏழு இருக்குன்னா 7 7 14. இப்போ என்னதான் நம்மளுக்கு என் ஈக்குவல் டு 42 பை 1, 42 பிளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஏன்னா பை 1 எடுத்துக்கல ப்ளஸ் 1. இப்போ 42 1 கூட 43. இப்போ என்னோட வேல்யூ 43 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ எஸ் என் வந்து எத்தனை 43 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்னோட வேல்யூ 43 பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எத்தனைனா 301, அடுத்து ப்ளஸ் எல்லோட வேல்யூ எத்தனைனா 595. இந்த இடத்துல நம்ம கூட்டும்போது 595 301 கூட்டுறோம், 5 1 கூட்டணும் 6, 9 0 கூட்டும்போது 5 1 3 கூட்டம் 8. என்னதுன்னா 43 பை 2 இன்ட்டு என்னென்னா 896. இந்த இடத்துல 43 பை 2 சொல்லும்போது இந்த ரெண்டு வந்து டிவைடாக இருக்குது. இப்போனா இங்கே வந்து 43 நம்ம டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா 43 வந்து ஒரு ஒற்றைப்படை எண். இப்போனா இந்த இரட்டைப்படை எண்ணில் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ரெண்டால் டிவைட் பண்ணலாம். 1 2 2 இங்கே 4 2 8 இங்கே 9 ரெண்டால் டிவைட் பண்ணால் 4 2 8 மீதி 1 16 16 எத்தனை 2 8 2 16. என்னன்னா 43 × 448 இருக்குது. நெக்ஸ்ட் 43 448 பெருக்கு சொல்கிறாங்க. பெருக்கும்போது 448 வந்து 43 பெருக்கிறோம். பெருக்கும்போது 3 எடுத்து பெருக்கும்போது
8 3 24 4 மீதி 2. அடுத்து முன்னாங்கே 12, 12 2 கூட்டினா 14 4 மீதி 1. அடுத்து என்னென்னா 4 3 12, 12 1 கூட்டினா 13. அடுத்து 4 எடுத்து பெருக்கிறோம், லாஸ்ட் நம்பருக்கு ஒரு ஜீரோ பிடிக்கணும், அந்த நம்பருக்கு எதுவுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன, 8 4 32 2 மீதி 3. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, 4 5 16, 16 3 கூட்டினா 16 3 கூட்டினா 19, 19 9 மீதி 1. அடுத்து என்ன, 4 5 16, 16 1 கூட்டினா 17. இப்போ நம்ம கூட்டும்போது 4, 4 2 கூட்டினா 6, 9 3 கூட்டினா 12 2 மீதி 1. அடுத்து 7 8 9, அடுத்து 1. இப்போ என்னென்னா இந்த 448 43 பெருக்கி போடும்போது 19264, இப்போ 19264 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆன்சர் என்னதுன்னா, இந்த 300 600 இடையே 7 வகுபடும் எண், வகு 7 வகுபடும் இயல் எண்களின் இயல் எண்களின் கூடுதல் என்னதுன்னா 19264 ஆகும்.